உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். ஹலோ கைஸ், நீங்க நம்ம பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒய் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத பத்தி தான். வாங்க பார்ப்போம். முதல்ல மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஃபாஸ்ட்டாக பேசுறது, அவரோட ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸு, அவர் பண்ணுறது எல்லாமே ஸ்டைலாக தான் இருக்கும். இதனாலேயே வந்து மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்த காலகட்டத்தில் ஹீரோஸ்னால் எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தானே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்னால் ஃபேராக இருக்கணும், ஹீரோஸ்னால் கலராக இருந்தால் தான் ஹீரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தானே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் வந்து ரோஸ் கலரில் இருப்பாராம், அவ்வளோ ஃபேராக இருப்பாராம். அப்புறம் வந்து சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கமல்ஹாசனாக இருக்கட்டும். அப்போ வந்து கருப்பு கலரில் மாநில கலரில் வந்து எந்த ஒரு ஹீரோஸுமே இல்லை. அப்போ புதுசாக வந்து மக்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹீரோ வந்து அப்பியர் ஆகும்போது மக்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளும் நம்ம இருக்க கலர் தான் அவரும் இருக்காரு. ஸோ மக்கள்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக போக முடிஞ்சிருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கிங்கே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா சம்பளத்துக்கு வந்து கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்த காலகட்டத்தில் ஃபேராக இருந்ததாக ஹீரோ, விளையாண்டதாக ஹீரோ அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் இவரோட டேலண்ட்டும் இவரோட மாசு இவரோட ஸ்டைல் எல்லாமே வச்சு இவ்வளோ பெரிய ரெப்யூட்டேஷன் பிடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்த அந்த அதே ஸ்டுடியோவில் நான் வந்து இதே ரோடில் நான் வந்து ஃபாரின் காரில் வந்து கெத்தாக வந்து அவர் நடந்து வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக உழைச்சா தான் அந்த மாதிரி வந்து ஆக முடியும். ஆனால் அது வந்து அவருக்கு அதுக்காக உழைச்சி இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி பண்ணியும் காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு வைராகத்துக்கும் வந்து அதுக்காகவே வந்து ரொம்ப உழைப்பெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்டார்டிங் காலத்தில் அந்த 4 வருஷத்தில் 50 படம் நடித்து முடிச்சிருக்காராம். அது வந்து எல்லா லாங்குவேஜில் இருந்திருக்கு, கன்னடா, மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஹீரோ ஆடுறத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஆடுறத வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் இவர் படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் இவரை மட்டும் தான் பார்க்க தோணும். ஏன்னா அப்படி விட்ட ஒரு மாஸ் அப்படி விட்ட ஒரு கிளாஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த மெயின்டைன் பண்ணுறதுல இவர் ஒரு வல்லுநர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் வந்து அவரோட மாஸ்னஸ் அவரோட அந்த மாஸ் வந்து குறையாமல் வந்து அவர் பார்த்துப்பார். எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அவரோட மாஸ்க்காகவே வந்து அந்த படம் ஓடிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட சிம்பிளிசிட்டினே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளாக இருந்தாலும் அவர் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது இல்லை வந்து கோயிலுக்காச்சும் போகும்போது வந்து மாறுவேடத்தில் தான் போவாராம். அந்த மாறுவேடம் வந்து மக்களால் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மிகப்பெரிய ஏதாச்சும் ஒரு ஆடம்பரமாக ஏதாச்சும் எதுவுமே செய்கிற மாதிரி பெருசாக எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவர் வந்து இவ்வளோ பீக்கான ஆள், இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக தமிழ் இண்டஸ்ட்ரியோட பீக்கில் இருந்தாலும் அவர் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு புதுமுக நடிகர் நடிக்கிற படமும் இல்லை ஏதாச்சும் ஒரு புதுமுக டேரக்டரும் அவர் ஒரு படம் எடுத்து நல்லா இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண வரோம். இது வந்து அவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் வந்து இது ஒரு அப்ரிஷியேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும்ன்ற அவர் வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.